Hello friends, welcome to Kanji Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே கிறிஸ்பியான ஆனியன் பகோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ் வெங்காயமா 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை இது போல மெலிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை கையாலேயே இது போல நல்லா உதுத்து விட்டுடலாம். எல்லா வெங்காயத்தையும் இது போல நல்லா உதிரியா உதுத்து விட்டுட்டு இப்ப தேவையான பொருளை ஒவ்வொன்னா சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாவை இது போல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கட் பண்ணிட்டு 2 கொத்து போல கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்க்குறேன். புதினா ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவும் கடலை மாவும் நம்ம சேர்க்கும் போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலேயே நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம நல்லா கையாலே அழுத்தி பிசையும் போது வெங்காயத்திலிருந்தே ஈரத்தன்மை வரும். அதனால் நம்ம நல்லா கையாலேயே அழுத்தி பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போது இதை போல் நல்லா பிசைஞ்சாச்சு. வெங்காயத்தில் இருக்க ஈரம் வந்து மாவு இந்த அளவுக்கு எல்லாம் நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ஆனால் இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. போண்டா மாவு மாதிரி இருக்கக்கூடாது. எடுத்து உதுத்தா உதிர்ந்து வரணும், அதுதான் சரியான பதம். இப்போது தண்ணி தெளிச்சுட்டு எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ உதுக்கும் போது உதிர்றது இதை போல் இருக்கணும். அப்போ தான் பகோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது நம்ம பொரிச்செடுத்துடலாம். பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஹீட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு இதை போல் நம்ம கலந்து வச்சுருக்க மாவை உதுத்து உதுத்து சேர்த்துடலாம். நம்ம கிட்ட வச்சு சேர்க்கும் போது அனல் அடிக்கும் எண்ணெயிலேருந்து. அதனால் நல்லா ஹீட் ஆனதும் சிம் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் உதுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம திருப்பி விட்டு கலந்து விட்டுடலாம். சிம்லேயே வச்சுட்டு நம்ம நல்லா பகோடா கலர் மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பகோடா வந்து கலர் மாதிரி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான ஆனியன் பகோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.